हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू एंसन किचन इनकी नम्म पाक्क पोर रेसिपी पॉम्प्लेट फिश फ्राई एप्पडी पन्रदुन पाक्कलाम मसाला वंदु उदराम एप्पडी पन्रदुन पाक्कलांग सीक्रेट इनग्रीडियंट्स ओड एप्पडी पन्रदुन पाक्कलांग ना इनकी 1.5 kg पॉम्प्लेट फिश वांगिरुक्केंग वांगी इत मादि स्लाइसा एडुत्तिरुक्केन अदोडैय वाळ तलैयेल्लाम ना कोळंबुक्कु यूस पण्णिट्टेन इदोड अदोडैय सेंटर पीसेस எல்லாம் फ्राई பண்றதுக்காக எடுத்துக்கறாங்க ब्लैक பாம்ப்ளேட் வாங்கி இருக்கறாங்க சோ ஒரு அகலமான தட்டல எடுத்துக்கங்க அந்த தட்டல வந்துட்டு உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 2 ஸ்பூன் chili powder எடுத்துக்கறேன் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் धनिया பவுடர் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் pepper தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கறாங்க இது மூணு போட்டுக்குங்க கொஞ்சம் ஜிஞ்சர் garlic paste எடுத்துக்கங்க அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க ಜಾಸ್ತಿ வேண்டாம் சோம்பு பவுடர்ங்க சோம்பு வந்து வீட்லயே பவுடர் பண்ணி எடுத்தது அது ஒரு 1/2 ஸ்பூன் நல்ல फ्लेवर கொடுக்குங்க சோம்பு பவுடர் நமக்கு மசாலா வந்து பிரியாம அதுலயே நல்ல கோட்டிங்க நல்ல கிறிஸ்பியா இருக்காக 1 டேபிள்ஸ்பூன் corn flour 1/2 ஸ்பூன் சூஜி ரவை 1/2 ஸ்பூன் ஃபிஷ்க்கு தேவையான salt नल्ला मिक्स पनी किंगे मिक्स पनी टे वोर आफ लेमन नल्ला पुनी जोट डुंगे कोट्टेंगे विलगाम पात किंगे इलना अदोर कसप्पा वंद्रो இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி mix பண்ணிக்கலாம் அந்த உப்பு நல்லா கரையற அளவுக்கு தண்ணி mix பண்ணி நல்ல இது ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல mix பண்ணிக்கங்க நல்லா mix பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம fishல ஃபுல்லா ரெண்டு பக்கமும் க்ளீனா தடவி எடுத்துறலாங்க நீங்க கொஞ்சம் லைட்டா வந்து உப்பு டேஸ்ட் பாக்குறதா இருந்தா பாத்துக்குங்க இப்போமே லைட்டா இந்த மசாலாவை நீங்க லைட்டா டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் அது உப்பு நமக்கு போதும் அப்படினு இப்போ நான் க்ளீனா ரெண்டு பக்கம் தடவுறேங்க नल्ला मसाला ला नल्ला पुड़िकेरा माधी तड़ाऊँगा द साइड एल्ला में तड़े बीरनुंगा साइड एल्ला में क्लीना तड़े बीरनुंगा क्लीना तड़े बी निंगे इधर ले स्टोर पन रहेंगे अंदर बॉक्स ला क्लीना नमादी और बॉक्स ला अच्छा डगा निंगे इपो और नाले ज़मीन पोरी करिंगे ना आदि मात्र सेपरेट पनी डगा आद सेपरेट आ वोर बॉक्स ला पोट अच्छा डगा पर नाले के दाद कुंज पने क्लां अब डीन रच्चन देगे ना आदोड़ ये द सेपरेट पनंगा நீங்க எல்லாமே ஒட்டுக்க போட்டுட்டு அதேவே எடுத்து நீங்க கை போட்டு போட்டு நீங்க பொரிச்சிங்க எடுத்தீங்கன்னா அது இதாயிடும் நம்ம வந்துட்டு இப்ப நாளைக்கு பண்றதா இருந்தா அதுக்கு ஒரு பாதி மீன் வந்து ஸ்டோர் பண்ணனும்னா க்ளீனா மசாலா எல்லாம் போட்டு அதே ஒரு க்ளீனா ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி எடுத்து செப்பரேட் பண்ணிருங்க எல்லா மசாலா போட்டுட்டு நம்ம और குறஞ்சது ஒரு 1/2 அவராது நீங்க வந்து மீனை வந்து நல்ல மசாலாவோட ஊறணும்ங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த மீன்ல வந்து உப்பு காரால கரெக்ட்டா நல்லா புடிக்கும் நம்ம போட்டு mix பண்ணி உடனே நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணனும்னா உங்களுக்கு வந்து மேல மாத்திரம் அந்த உப்பும் காரமும் இருக்கும் உள்ள மசாலால புடிச்சிருக்காது அதனால குறஞ்சது ஒரு 20 minutes காது அதுக்கு டைம் நம்ம கொடுத்து ரெஸ்ட்ல விடணும்ங்க இந்த மாதிரி எல்லா மீனுமே க்ளீனா மசாலா புடிக்கிற மாதிரி
கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு சூஜி நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா அது வந்து நல்ல ஒரு half an hour 1 hour க்கு உங்களுக்கு வந்து நல்ல கோட் ஆயிடும் அதுலயே அப்ப உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் நல்லா ஃபுல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க அப்படி ஸ்டோர் பண்ணி வெச்சிடுங்க இது வந்து நான் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் இப்படி ஸ்டோர் பண்றேங்க இன்னைக்கு நம்ம பண்றதுக்கு எவ்வளவு வேணுமோ அது மட்டும் தான் நான் பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் மிச்ச இதெல்லாம் அப்படியே நான் வந்து கைப்படாம க்ளீனா நாம நாளைக்கு பண்றதுக்கு இன்னைக்கே போட்டு கையெல்லாம் mix பண்ணி ஃபுல்லா அப்படியே போட்டு எடுக்க கூடாதுங்க இப்போ நான் ஃபுல்லா இது மசாலா போட்டு எடுத்தாச்சு இதல ஒரு 6 ஸ்லைஸ் மட்டும் நான் வந்து எடுத்துக்குவேன் மீதி எல்லாமே அப்படியே நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் இப்போ இது 1/2 hour ஊறட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி காமிக்கறங்க फ्रेंड्स இப்போ நம்ம ஒரு முக்கா மணி நேரம் நல்ல மசாலா எல்லாம் போட்டு இந்த மீன் வந்து ஊறிருச்சுங்க எடுத்து ஃப்ரை பண்ணலாம் தவால இங்க நான் கொஞ்சமா ஆயில் ஊத்தி இருக்கறங்க ஷாலோ ஃப்ரை பண்றதுக்காக மெதுவா எடுத்து போடுங்க ஒன்னொன்னா ஆயில் நல்லா சூடா இருக்கணும் மீன் ஃப்ரைக்குலாம் ஆயில் வந்து நல்ல மோஸ்ட்லி நல்ல சூடா இருக்கணும் நீங்க சூடு இல்லாம फिश तवाल एव्वलो पिड़को अंदमि ना मूणु मटक क्लीन तिरपी विडुरदुक्काग फर्स्ट पोडुम्बोधु नल्ला फ्लेम वंदु नल्ला ओवर फ्लेम वच्चु नल्ला आयिल सूडा वच्चु पोडुंग नीगे पोट्टु ओरु ஒரு நிமிஷம் கழிச்சுன சிம்ல வெச்சிடுங்க ரொம்பவும் ஓவராவும் ஃப்ளேம்ல வெச்சிருந்தா உள்ள வேகாம இருக்கும் சிம்லயே வெச்சிருந்தா மசாலா உதிர்ந்து போகாம சில மீனுகள் வந்து ஸ்கின் வந்து அதுல ஒட்டிக்குங்க சரி நம்ம வந்து இந்த மீன்ல ஸ்கின் ஒட்டாது க்ளீனா எடுக்கலாம் मसाला நமக்கு மீனை நல்லா ஃப்ரை ஆயிச்சுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு உடையாம எடுத்துக்கறேன் க்ளீனா எடுத்துக்கங்க இது உங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து அவ்வளோல எண்ணெய் எல்லாம் விழுக்காதுங்க இது ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பேர் சொல்றாங்க சென்னை பக்கம்ல இந்த மீனை வந்து வவ்வால் மீன்னு சொல்றாங்க சில ஏரியாங்கள்ல வெள்ள மீன்னு சொல்றாங்க ஊருங்களுக்கு ஒவ்வொரு மீனுடைய பேருங்களே டிஃபரன்ஸா இருக்குதுங்க
அடுத்த பேட்ச் போட்டாச்சு நான் ஒரு 6 மீன் இப்ப ஃப்ரை பண்றேன் மீதி மீனை வந்து இத வந்து நான் கைப்படாம இப்ப நான் வந்து மீன் இதல தான் எடுத்தனால அப்படியே நான் இத வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் இது நாளைக்காக நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம செகண்ட் போட்ட மீனும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சுங்க இத நம்ம எடுத்துறலாம்ங்க எடுத்துட்டு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிரலாம் இந்த மீன் வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்குங்க இதோட முள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் குழம்புக்கு நல்லா இருக்கும் ஃப்ரைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிகினர்ஸா இருக்கறவங்க இந்த மீனை வாங்கி நீங்க குழம்போ ஃப்ரை பண்ணிக்கலாம்ங்க சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஹலோ फ्रेंड्स நம்மளுடைய பாம்ப்ளேட் ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிச்சுங்க கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்